கிட்ஸ், கிழக்கிருந்து புறப்பட்ட ஞானிகள் மூவரும் இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி எருசலேம் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க யார பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு இந்த எபிசோட் மூலமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லைஃப் வே கிட்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, அவங்க எங்க போறாங்கன்னு பாக்கலாம். பீட்டர் சார், நம்மளுடைய பிரயாணத்தை கிழக்கில் ஆரம்பிச்சு கடைசியில எருசலேமுக்கே வந்துட்டோம். ஆமா சார், இந்த அதிசய ஸ்டாரை ஃபாலோ பண்ணனாலதான் இங்க வந்துட்டோம். பீட்டர் சார், இங்கதான் அதிசயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார் இங்க வந்து நின்றுச்சு பாருங்களேன். சபாஷ் சார், சபாஷ், நீங்க சொன்ன மாதிரி இங்கதான் அந்த அதிசயம் நடக்க போகுது. வாங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்போம். சார், கன்ஃபார்மா யூதருக்கு ராஜா என்பவர் பெத்லகேம்ல தான் பிறக்க போறாரு. சார், என்ன சொல்றீங்க? எருசலேம் நகரம் ஏரோது ராஜாவுக்கு உட்பட்டது. ஏற்கனவே மக்கள் எல்லாம் அவரை பார்த்து பயந்து போய் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப செல்ஃபிஷ் கூட. அவர் யாரையும் தனக்கு மேல இருக்க கூடாது நினைக்கிறவராச்சே. தாமஸ் சார், என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்க பாக்கலாம். வாங்க, நாம எல்லாரும் ராஜா கிட்ட போய் பேசுவோம். யூதருக்கு ராஜா பெத்லஹேம்ல பிறக்க போயிருந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொன்னா அவ்வளவுதான் சார், நம்மள தீத்து கட்டிடுவாரு. பயப்படாம வாங்க அல்போன் சார், தைரியமா போய் ராஜா கிட்ட விசாரிப்போம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், இதையும் கண்டுபிடிப்போமே. அட, பேசிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டோமே. நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் ஞானியர், கிழக்கிலிருந்து வருகிறோம், மன்னரை காண வேண்டும். நீங்கள் இங்கேயே இருங்கள், மன்னரிடம் அனுமதி பெற்று வருகிறேன். மன்னா. என்ன? மன்னா, தங்களை காண கிழக்கிலிருந்து மூன்று ஞானியர்கள் ஆவலாய் வந்திருக்கிறார்கள். உள்ளே வர சொல். வணக்கம் அரசே. வணக்கம் ஞானியரே, வந்த விஷயத்தை கூறுங்கள். அரசே, நாங்கள் மூவரும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த வேளையில் திடீரென வானத்தில் ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. ஞானியரே, வானம் என்றால் நட்சத்திரம் தோன்றத்தானே செய்யும்? இல்லை அரசே, மற்ற எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் சற்று வித்தியாசம் காணப்பட்டது. ஆகவே நாங்கள் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தோம் அரசே. அது நமது எல்லைக்குள் வந்ததால் மன்னரை விசாரிக்க வந்தோம். என்னது, என்னுடைய எல்லைக்குள் வந்துவிட்டதா? நானியரே, திட்டமாய் ஆராய்ச்சி செய்தீர்களா? ஆம் அரசே, நாங்கள் திட்டமாய் ஆராய்ச்சி செய்தோம். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறக்க போறாராமே, அவரை பார்த்து பணிந்து கொள்ள வந்தோம். மந்திரியரே, சற்று எழுந்திரும், பின்புறமா வாரும். கூறுங்கள் மன்னா. அவையில் நானியர் கூறியதை கேட்டீர்களா? ஒரே குழப்பமாக உள்ளது. உங்களுக்கு ஏதாய்களும் தெரியும் அதை பற்றி? ஆம் மன்னா, நாங்களும் குழம்பி போய் உள்ளோம். அதை குறித்து விசாரித்த போது இஸ்ரவேலை ஆளும் பிரபு பிறப்பார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னது, எனது எல்லையில் நான் இருக்க இன்னொரு ராஜாவா? முடியவே முடியாது. மற்றொரு ராஜா பிறக்க விடவே மாட்டேன். ஞானியரே, நீங்கள் பெத்லகேமுக்கு சென்று குழந்தையை பணிந்து வந்து என்னிடம் கூறுங்கள். பின்பு நானும் சென்று அந்த குழந்தையை பணிந்து கொள்கிறேன். ஆம் அரசே, சென்று வருகிறோம். அப்பப்பப்பப்பா, இந்த ஞானிகள் மூவரும் அந்த ஏரோது ராஜா கிட்ட உத்தரவு வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க எதுக்கு உத்தரவு வாங்கினாங்க, எந்த ஊருக்கு போறாங்கன்னு வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.